Hi friends, welcome to Tamilmakal videos. Today வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழை சட்னி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாழையோட பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தறலாம். வாழையில பாத்தீங்கன்னா green tea ல இருக்கக்கூடிய பாலிபினால் என்ற வேதிப்பொருள் பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு வாழையில. நீங்க சூடா போட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே தெரியும் அதோட டேஸ்டே வந்து தனி டேஸ்டா இருக்கும். வாழையில இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே வந்து சாப்பாடுல இறங்கி இருக்கும். சோ அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும், ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு புற்றுநோய் வராமல் தடுக்கும், நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கும். இதே மாதிரி நிறையா பயன்கள் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், இவ்வளோதான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதது வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு மூணு நாளாவது வாழையில சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து வாழையிலையோட சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல சேரும். வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போதே அவ்வளோ சத்துக்கள் நம்ம சொல்கிறோம். அந்த வாழை இலையவே நம்ம சாப்பிடும்போது அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கும். ஸோ இப்போ வாழை இலை சட்னி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். ஓகே, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வாழை இலை வந்து நான் குறுத்து எடுத்திருக்கேன். மேலே வந்து சுருண்டு இருக்கும் பார்த்தீங்களா வாழை மரத்தில், அதில் வந்து குறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு குறுத்து பெருசாக எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த இலையை இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக. பாருங்கள் இந்த மாதிரி இலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா சட்னி வேணும் அப்படின்னு சொன்னால் நிறையா இலை எடுத்துக்கோங்க. நான் வந்து அளவாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன் இந்த இலை. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னால் வாழையிலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணிட்டே பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், அதுவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்தளவு சேர்த்துட்டா போதும், இதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க, இல்லாடி பருப்பு ஸ்மெல் அடிக்கும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு ஸ்மெல் தான் அடிக்கும் அந்த சட்னியில். அதனால் இந்தளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். ஆறு பல் போட்டிருக்கேன். தோலை வந்து உரிக்காமல் தான் சேர்த்துருக்கேன், அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னடா தோலோட போடுறாங்கன்னு பார்க்காதீங்க. தோலோட போட்டிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் கன்ஃபார்ம் சேர்த்துக்கோங்க, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் கால் வாசி தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வாழையிலை சேர்த்துக்கலாம். வாழையிலை நீங்கள் சேர்த்த பின்னாடி வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். வாழையிலை நல்லா பொரிஞ்சு வரும். அப்படி கேட்கணும், அப்படி கேட்டால் தான் நல்லா வதங்கி வருதுன்னு அர்த்தம். இந்த சவுண்டு கேட்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நினைக்கோங்க. இந்த வெடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வெடிக்கும். பாருங்கள் வாழையில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. ரியலி சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் என்னடா வாழையிலையில் வச்சு பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்திங் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வருது. இப்போ ஃபைனலாக நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புளி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம பறைச்செடுத்துக்கலாம். இவ்வளோ தான். நீங்கள் கூடவே வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கணும்ல, அது அந்த பொருள் வச்சு தான் நீங்கள் பண்ணுறது. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தாளிச்செடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு பொரிஞ்சு வந்ததும் இப்போ கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தாளிச்சு இதில் ஊற்றிடலாம் அந்த சட்னியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு. வாழை மரம் இருந்தால் போதும், வாழையில நீங்கள் அந்த குருத்த அறுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோதான், ஈஸியாக ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.